லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி இயக்குனர் சங்கர் கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் அட்லி. அவரு ராஜா ராணி படம் மூலமா காலிவுட்ல இயக்குனரா அறிமுகமானாரு. இயக்குனர் மணிரத்னத்தோட மௌனராகம் திரைப்படத்தை தழுவிதான் ராஜா ராணி படம் உருவாகி இருக்கு அப்படின்னு படம் வெளியானப்போ சில விமர்சனங்கள் எழுந்துச்சு. இருந்தாலுமே அட்லி எழுதின வசனங்களும் திரைக்கதையும் அதை காட்சிப்படுத்தின விதமும் ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ராஜாராணி படம் நயன்தாராக்கு ஒரு மிகச்சிறந்த கம்பேக் படமாகவும் இருந்துச்சு. இப்படி பல காரணங்களால கோலிவுடோட முக்கிய இயக்குநர்கள் வரிசையில இணைஞ்சாரு அட்லி. அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமும் உருவாக தொடங்குச்சு. ராஜாராணி வெற்றிக்கு அப்புறமா நடிகர் விஜயை இயக்குற வாய்ப்பு அட்லிக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அவர் வச்சு தேரி அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. இந்த படமும் மணிரத்னம் கதை எழுதின சத்ரியன் அப்படிங்கிற படத்தை தழுவி உருவாகி இருக்கிறதா பலரும் தெரிவிச்சாங்க. இருந்தாலும் தெரி படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா விஜயோட மறுபடியும் கை கோர்த்த அட்லி அவர் வச்ச மெர்சல் படத்தையும் அதுக்கப்புறமா பிகில் படத்தையும் இயக்குனாரு. மெர்சலுக்கு ரசிகர்கள் கிட்ட வரவேற்பு இருந்தாலும் பிகில் கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. இந்த சூழல்ல தான் இயக்குனர் அட்லி இப்போ பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானை வச்சு ஹிந்தி படம் ஒன்று இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட வேலைகளை முடிச்சுட்டு அவர் மறுபடியும் விஜயோட இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ஒரு புது அப்டேட்டும் சேர்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிற படத்தை அட்லி இயக்க இருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அட்லி சொன்ன கதை அல்லு அர்ஜுனுக்கு பிடிச்சிட்டதுனால அவரோட அடுத்த படத்தை அட்லியை இயக்க சொன்னதா தகவல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அல்லு அர்ஜுன் நடிப்புல சமீபத்துல வெளியான புஷ்பா திரைப்படம் பான் இந்தியா திரைப்படமா வெளியான நிலையில அட்லி கூட இணைகிற இந்த படமும் பான் இந்தியா திரைப்படமா உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில புஷ்பாக்கு ஸ்கெட்ச் போட்ட அட்லிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி.